காலையில எந்திரிச்சு பார்த்தா கார்த்திக் கீழே தரையில படுத்திருந்திருக்கான். அப்போ என்னோட பெட்ல ஒன்னா படுக்க முடியாத அளவுக்கு என் மேல வெறுப்பா இருக்கா? அப்ப கௌதம் ஆபீஸ்ல அப்படி டீல் பண்ணதுக்கு மூல காரணம் நான் தானே உறுதியா நம்புறேன் போல இருக்கே. இதை விடக்கூடாது, விடவே கூடாது. இன்னைக்கு ரூம்ல தரையில படுத்தவன் நாளைக்கு ஹால்ல போய் படுப்பான். இப்படியே போனா கார்த்திக் என்னை விட்டு விலகி போயிடுவான். அது இலக்கியாவுக்கு சாதகமாயிடும். விடக்கூடாது, இத கேட்டே ஆகணும். கார்த்திக், எதுக்கு நீங்க கீழே படுத்திருந்தீங்க? வேண்டுதல். ஐயோ கார்த்திக், இன்னும் உங்களுக்கு எம்எல் கோவம் போலையா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் எஸ்எஸ்கே தாக்ஷா இன்னைக்கிட்ட கௌதம பத்தி எதுவுமே சொல்லல. என்ன நம்புங்க ப்ளீஸ். நம்பிட்டேன். கார்த்திக், கார்த்திக், ஓஹோ, என்கிட்ட பேச கூட விருப்பம் இல்லையோ? உன்னை எப்படி என்கிட்ட சரண்டர் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இல்லாத குழந்தை மேல உயிரா இருக்கல்ல, அதை வச்சே உன்னை என் பக்கம் இழுக்கிறேன் பாரு. கார்த்திக், உங்களுக்கு எம்எல்ஏ நம்பிக்கை இல்ல, என்னை விட மத்தவங்க முக்கியம் அப்படித்தானே? எங்க அப்பாவை எதிர்த்து உங்களை கல்யாணம் பண்ணி உங்க குழந்தைய சுமந்ததுக்கு எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டீங்க. எப்ப என்னை விட்டு தனியா போய் தூங்குனீங்களோ அப்பவே என்னை பாதி கொண்டுட்டீங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க விரும்பல. எப்பவே நான் செத்து போயிடுறேன். அஞ்சலி, என்ன பண்ற? கூடாது அஞ்சலி, அஞ்சலி, துப்பு அஞ்சலி, சொன்ன கேள் அஞ்சலி, துப்பு அஞ்சலி. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. அஞ்சலி சொன்ன கேள், அடம் பிடிக்காத. துப்பு அஞ்சலி, மா, மா, அம்மா இங்க வாங்க. ஏண்டா நானா சாவன்? இதுவரும் விட்டமின் டேப்லெட் தான். அம்மா, அம்மா, அத அஞ்சலி தூக்கு மாத்திரை சாப்பிட்டா? அம்மா வாங்கம்மா, அஞ்சலி தூக்கு மாத்திரை சாப்பிட்டா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாங்கம்மா. நடந்த பிரச்சனை வச்சு சண்டை போட்டாமா? நான் கண்டிச்சம்மா. அத மனசுல வச்சுட்டு தூக்கு மாத்திரை சாப்பிட்டாமா? அஞ்சலி, அஞ்சலி, என்ன பாரு அஞ்சலி, 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 என்ன பாரு அஞ்சலி, அஞ்சலி. கார்த்திக், நிறைய மாத்திரை சாப்பிட்டாலா? ஆமா அண்ணி, நான் நான் தடுக்கிறதுக்குள்ள அப்படியே வாயில போட்டாவ. அண்ணா ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. டேய் கார்த்திக், பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. ஐயோ கடவுளே, அஞ்சலி, 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 எந்திரிமா, அஞ்சலி, 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 என்ன பாரு அஞ்சலி, அஞ்சலி, இங்க பாருமா அஞ்சலி, அஞ்சலி, என்ன பாரு அஞ்சலி, அஞ்சலி, எனக்கு பயமா இருக்கு அஞ்சலி, ப்ளீஸ் அஞ்சலி, என்ன பாரு. ஓ, எஸ்எஸ்கே தாட்சாயணியோட சேர்ந்து பண்ண சதி விஷயத்த திசை திருப்பறதுக்காக நீ இந்த தற்கொலை டிராமா பண்றியா? இருடி, நான் வைக்கிற உனக்கு ஆப்பு. அஞ்சலி, அஞ்சலி, என்ன பாருமா. நம்ம வீட்டுல ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை வந்துருது. சே, எதுக்கு இவன் இப்படி பண்ணா? இங்க பாரு, முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணு. இதோ பண்ற. கார்த்திக், ஒரு நிமிஷம், எனக்கு தெரிஞ்ச டாக்டரை நான் வர சொல்றேன். ஐயோ, நான் ஒரு பிளான் போட்டா இது வேற பக்கம் போதே. கார்த்திக் மிரட்டி வழிக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா இவங்க வேற டாக்டர் கூப்பிடுறாங்களே. அந்த டாக்டர் வந்து செக் பண்ணா வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? அஞ்சலி, அஞ்சலி, என்ன பாருமா. யார ஏமாத்த பாக்குற? இப்ப உன்னை காலி பண்றேன் பாரு. அஞ்சலி, என்ன பாருமா. கார்த்திக், நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் சொல்ற டாக்டர் வந்தா
அஞ்சலிய தரோவா செக் பண்ணி வயித்துல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு பக்காவா சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் அஞ்சலி, என்ன பாரு. மாலினி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாதான் நான் தப்பிப்பேன். வேற ஏதாவது டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா நான் சிக்கிருவேனே. என்ன பண்றது அஞ்சலி? என்னாச்சு இலக்கு? போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ டாக்டரை கூப்பிடுறதுக்குள்ள அஞ்சலிக்கு உயிரே போயிடும். ஐயோ, டைம் இல்ல அண்ணி, உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிடலாம். சீக்கிரமா கூட்டிட்டு போயிடலாம்ப்பா. கௌதம், நானும் கூட போயிட்டு வந்துடுறேன். ஓ, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? தூக்குங்க கார்த்திக், தூக்குங்க. அஞ்சலி பாத்து. அஞ்சலி திங்காத மாத்திரைக்கு என்னமா மயக்கமான மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கு உனக்கு. ஐயோ, கார் எங்க போதுனே தெரியலையே. கண்ணை திறந்தா மாட்டிக்குவோம், வாய திறக்கவும் முடியாது. வசமா சிக்கிட்டனே, இப்ப என்ன பண்றது? அஞ்சலி, எந்திரி அஞ்சலி. அண்ணி, அஞ்சலி எதுவுமே பேச மாட்டேங்கிறா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணி எப்படி பேசுவா கார்த்திக்? எட்டு தூக்க மாத்திரை தின்னு இருக்கா. அவளே ஆசைப்பட்டாலும் இப்ப அவளால பேச முடியாது. எத்தனை மாத்திரைன்னு கவுண்ட் பண்ண மாதிரி கரெக்டா சொல்றாளே, இவளுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணும் புரியலையே. கார்த்திக், கொஞ்சம் சீக்கிரம் போ. அஞ்சலியை டாக்டர் கிட்ட காட்டி காப்பாத்தியே ஆகணும். சீக்கிரமா போ கார்த்திக். சரி அண்ணி. இலக்கியாவுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா இன்னைக்கு என் கதையை முடிச்சிருவா போல இருக்கே. என்ன பண்றது? இப்ப கார் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகுது? ஒன்னும் புரியலையே. அப்பா, நான் வழக்கமா போற ஹாஸ்பிட்டல் ரோட்ல தான் போகுது. அப்ப கார்த்திக் அந்த மாலினி டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போறான். நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். ஹலோ ஹலோ, நான் டாக்டர் பார்வதி பேசுறேன். டாக்டர் பார்வதி மேடமா? ஆமா. டாக்டர், என் குழந்தனாரோட வைஃப் ரொம்ப தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டா, கர்ப்பமா வேற இருக்கா. ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண. இப்ப காரில் அவளை அங்கதான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஐயோ. ஓகே டாக்டர், ஓகே. ரெண்டு நிமிஷத்துல ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவோம். இன்னைக்கு உங்க கையால தான் அஞ்சலிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, சரிங்களா? ஓகே இலக்கியா. வச்சிடுறேன் டாக்டர். வீட்டுல இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணல, அவங்க தான் இப்ப ஃபோன் பண்ணாங்க. உடனே அஞ்சலியை கூட்டிட்டு வர சொல்றாங்க. இதே ரோட்ல தான் அவங்க ஹாஸ்பிடல் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போய். சரி அண்ணி. ஐயோ, இலக்கியா சதி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே, வேற டாக்டர் கிட்ட போனா நான் கர்ப்பம் இல்லைங்கறத தெரிஞ்சிருமே, இப்ப என்ன பண்றது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.